வைரா சேனல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. வைராவில் வந்து சமையல், சாரீ குச்சி டிசைன்ஸ், கோலங்கள் இப்படி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான கேட்டகரியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கோலங்கள் தான். கோலங்கள்னாலே மார்கழி மாதம் போடக்கூடிய பெரிய பெரிய கோலங்கள் தான் எல்லாருக்குமே நினைவுக்கு வரும். ஏன் இப்படி மார்கழி மாதம் மட்டும் பெரிய பெரிய கோலங்கள் போடுறாங்கிறதுக்கு ஆன்மீக தகவல்கள் நிறைய இருந்தாலும் கூட, சயின்டிஃபிக் ரீதியாக பார்த்தா ஓசோனோட அடர்த்தி வந்து காற்று வழியில் ரொம்ப அதிகமாக இந்த காலகட்டங்களில் இருக்கும். அதை சுவாசித்தா உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியங்கிறதுனால தான் பெரியவங்க இந்த பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அந்த வகையில் மார்கழி மாத கோலங்கள் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் நிறைய அழகழகான டிசைன்ஸ் வைரால் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வைரா சேனலை அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ மார்கழி மாத கோலங்கள் எப்படி போடலாங்கிறது வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிசைன் இந்த படிக்கோலம் தான். வாசல் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இந்த கோலத்தை நம்ம அழகாக விரித்து போடலாம், ரொம்ப அழகாக இருக்கும். வெரி சாரி, என்னால் வந்து டிசைன்ஸ் வந்து எப்படி போடுறதுங்கிறது மெயின் ரோடுனால் எடுக்க முடியல. மார்கழி கோலங்களில் வந்து நிறைய டிசைன்ஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இந்த டிசைனில் வந்து ஒரு மூன்று அடுக்கு கம்பி இழுத்துருக்குறேன். ஒவ்வொரு அடுக்குக்கும் மூடையில் காவி கொடுத்துருக்குறேன். சென்டரில் ஒரு ஸ்டார் மாரி போட்டு டெக்கரேஷனுக்கு டாட் வச்சுருக்கிறேன். இந்த ரெண்டாவது அடுக்கு மூணாவது அடுக்கில் மட்டும் மூடையில் ஒரு வளைவு கொடுத்துருக்குறேன். சுற்றி நாலு பக்கமும் ஆர்ச் மாரி வளைச்சி அதில் ஒரு சின்ன வளையம் டெக்கரேஷன் கொடுத்துருக்குறேன். அந்த நாலு எட்ஜிலையும் உள்ளே இருக்கிற அதே டிசைன்ஸை திரும்ப போட்டிருக்கிறேன், குட்டியாக போட்டிருக்கிறேன். அந்த டிசைன்ஸை இணைக்கும்படியாக ஒரு வளைவு வளைச்சி ஒரு தாமரை இதழ் மாரி போட்டிருக்கிறேன். மூடையில் ஒரு வளையம் கொடுத்து கலர் புள்ளி வச்சுருக்கிறேன். இந்த டிசைனும் பார்த்திங்கன்னா வாசல் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அடுத்தடுத்த அடுக்குகள் போட்டு பெருசாக விரித்து விட்டுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க அடுத்த டிசைன் எப்படி போடலாங்கிறது பார்க்கலாம். இது ஒரு ரங்கோலி டிசைன் கோலம். இது வந்து ரொம்ப எளிமையான கோலம், ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டார்ஸ் கூடையில் பாருங்கள், ரோஸ் கலர் புள்ளியும் வட்டத்தில் பச்சை கலர் புள்ளியும் டெக்கரேஷன் கொடுத்துருக்குறேன். நீங்கள் என்ன கலர்னாலும் வச்சுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். இந்த கோலம் வந்து ரெட்டை வரிசையாகவே போடுங்க, அப்போ தான் கொஞ்சம் அடர்த்தியாக அழகாக இருக்கும். பெருசாக போடணும், இன்னும் கொஞ்சம் விரித்து போடணும் அப்படின்னா இந்த உள்ளுக்கு கொடுத்துருக்குறோம் பாருங்கள் வளைவு டிசைன், இந்த டிசைனை ரெண்டாவது லைனுக்கு அப்புறம் திருப்பியும் இழுத்துட்டு இதே ஸ்டாரை போட்டு அப்படியே அடுக்கடுக்காக விரித்து விட்டுக்கலாம். அடுத்த டிசைன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிசைன் வந்து ஒரு படிக்கோலம் தான். மூன்று அடுக்கு கம்பி இழுத்துருக்குறேன். அதை சுற்றி நாலு பக்கமும் திராட்சை கொத்து மாரி போட்டிருக்கிறேன். அந்த திராட்சை கொத்து கூடையில் டெக்கரேஷனுக்கு டாட்ஸ் வச்சுருக்கிறேன். நாலு எட்ஜ்லேயும் வளைவு மாரி வளைச்சிருக்கிறேன். ஒரு கோலத்தை தூக்கி கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த வளைவில் வந்து சின்ன சின்ன வளையமாக உள் பக்கமாக இழுத்து விட்டுருக்குறேன். உள்ளே வந்து மூன்று அடுக்கு போட்டிருக்கிறதுல ஒரு அடுக்குக்கு காவி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இன்னொரு அடுக்கில் தாமரை இதெல்லாம் ஒத்த ஒத்தையாக வச்ச மாரி வச்சு நாலு கானார் மட்டும் தாமரை பூ மாரி வளைச்சி விட்டுருக்குறேன். பாருங்கள் இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோஸ் முத முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.